வணக்கம், வெல்கம் டு மித்தாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம மித்தாஸ் கிச்சனில் பூரி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இது ரொம்ப யூஸ்வலான டிஷ் தான், பட் நிறைய பேருக்கு பூரி ஏன் உப்பி வரல அப்படின்ற சந்தேகம் இருக்கும். ஸோ நான் இன்னைக்கு இந்த பூரியை வந்து எப்படி உப்பி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட சொல்லித்தரப்போகிறேன். வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போ இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். 2 கப் கோதுமை மாவு, 1 டீஸ்பூன் ரவை, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் சர்க்கரை, கொஞ்சம் எண்ணெய், அப்புறமா இந்த மாவு பிசையிற அளவுக்கு தண்ணி. ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பூரிக்கு தேவையான மாவை பிசைஞ்சிடலாம். அதுக்கு இந்த 2 கப் கோதுமை மாவு, 1/2 டீஸ்பூன் கிட்ட உப்பு, 1 டீஸ்பூன் கிட்ட ரவை, 1/4 டீஸ்பூன் சர்க்கரை, கொஞ்சமாக எண்ணெய், எல்லாத்தையும் ஒரு பவுலில் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா பிசறி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைய ஆரம்பிச்சிடலாம். மாவு சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி லூஸாக பிசையக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சுக்கணும். எனக்கு இந்த 2 கப் கோதுமை மாவுக்கு 1 கப் கிட்ட தண்ணி செலவாச்சு. அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து இதை பிசைஞ்சுக்கிறேன். எப்படியும் நம்ம பூரியை வந்து எண்ணெயில் போட்டு தான் பொரிக்க போகிறோம். ஸோ நம்ம மாவுலேயும் நிறைய எண்ணெய் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம், நல்லா சாஃப்டாக வரும். நீங்கள் வாங்குற கோதுமை மாவை பொறுத்து தண்ணியோட குவான்டிட்டி மாறிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அடுத்த வாட்டி நீங்கள் அந்த மெஷர்மெண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே அளவு தண்ணியை நீங்கள் எப்போவுமே சேர்த்துக்கலாம். நல்லா 5 நிமிஷம் கிட்டே இந்த மாவை பிசைஞ்சிட்டே இருக்கலாம். அப்போ தான் வந்து பூரி நல்லா சாஃப்டாக உப்பி வரும். இந்த மாவை பிசைஞ்சிட்டு அது மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு அப்படியே ஒரு 15 நிமிஷம் வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம பூரியை இட ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம பூரி பண்ணுறதுக்கு மாவு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம இதை குட்டி குட்டியாக உருட்டிட்டு பூரி இட்டுட்டு அது அப்புறமா எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். இப்போ 15 நிமிஷம் கழித்து இந்த மாவை திருப்பி கொஞ்சம் பிசைஞ்சுக்கோங்க. நல்லா பிசைஞ்சிட்டு இப்போ நம்ம இதை உருண்டை பண்ணிடலாம். நான் சின்ன சின்ன உருண்டையாக தான் போட போகிறேன். உங்களுக்கு பூரி எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் உருண்டை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி மாவை நல்லா உருட்டினதும் இதில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது எதுக்குன்னா இந்த மாவு வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிக்காமல் இருக்கும், நமக்கு பூரி இடும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம பூரி இட ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு இந்த பூரி கட்டையில் அப்புறம் இந்த பூரி இட போகிற இதுலேயும் நம்ம கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம். பூரிக்கு எப்போவுமே எண்ணெய் தொட்டு இட்டால் இன்னும் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வந்து எண்ணெயில் போட்டு பொரிக்கும்போது மாவு தொட்டு இட்டோன்னா இந்த எண்ணெய்லாம் ஒரே மாவாயிடும். அதுக்காக தான் நான் வந்து எண்ணெய் தொட்டு இட்டுக்கோங்கன்னு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இட்டுக்கணும். எப்போவுமே பூரி பண்ணும்போது 2 விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பூரிக்கு பிசைகிற மாவு நல்ல கெட்டியாக இருக்கணும், சப்பாத்தி மாவு மாதிரி சாஃப்டாக இருக்கக்கூடாது. இன்னொன்று, பூரியை பொரிக்கும்போது அந்த பொரிக்கிற எண்ணெய் வந்து நல்ல ஹாட்டாக நல்ல ஹை ஃப்ளேமில் இருக்கணும், சிம்மில் இருக்கக்கூடாது. சிம்மில் இருந்தால் பூரியை நீங்கள் போடும்போது அது உப்பி வராது. இன்னொன்று, நம்ம வந்து பூரியில் ரவை சேர்க்கறதுனால பூரி வந்து ரொம்ப நேரத்துக்கு வந்து உப்பியே இருக்கும். ரவை சேர்க்கலைன்னா நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா பூரி வந்து அமுங்கிடும். அதனால தான் நம்ம வந்து கொஞ்சோண்டு ரவை சேர்த்துக்கிறோம். இப்போ வாங்க நம்ம பூரியை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் இந்த பூரியை நம்ம இதில் போடலாம். இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி விடணும். அப்போ தான் பூரி நல்லா உப்பிட்டு வரும். பாருங்கள் எவ்வளோ அழகாக உப்பி இருக்குன்ட்டு. எண்ணெய் வந்து சூடாக இல்லாட்டா இந்த மாதிரி பூரி உப்பி வராது. ஃப்ளேமை ஹையில் வச்சுக்கோங்க, அப்போ தான் பூரி நல்லா சூப்பராக உப்பிட்டு சாஃப்டாக வரும். இங்கே பாருங்கள் பூரி எவ்வளோ அழகாக உப்பி வந்துடுதுன்னு. இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். இன்னொரு பூரி பொரிச்சு காட்டுறேன். இப்படி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. பாருங்க எவ்வளோ அழகாக உப்பருதுன்ட்டு. இதையும் இப்போ நம்ம வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான், இப்போ நம்ம சூப்பராக உப்பலான பூரி, சாஃப்டான பூரி செஞ்சு முடிச்சாச்சு. இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் வீட்டில் நீங்கள் பூரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக பூரி உப்பி தான் வரும், பூரி அமுங்கிறதுக்கான சான்ஸே இல்லை.
இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மித்தாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.